அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைஃப் மிஷன் லைஃப். ஓகேங்களா? ஸோ லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து இந்தியாவில் அரசாங்கம் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலக சுற்றுச்சூழல் தினம் இருக்கு இல்லைங்களா. ஸோ உலக சுற்றுச்சூழல் தினம் ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆகுது. சரிங்களா? ஸோ 50வது வருஷத்தை நினைவு கூறுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க, அதாவது இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இயக்கத்தின் மூலியமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் கூட இணைந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ இந்திய அரசாங்கம் தான் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முன்னெடுக்கிறாங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து இந்திய பிரதமர் வந்து யுனைடெட் நேஷன்ஸோடைய பிரசிடென்ட் இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இந்த இயக்கத்தை அறிவிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா COP26 நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 26 நடந்துச்சு கிளாஸ்கோவில். அங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி வந்து நாங்கள் 2020க்குள்ளே கார்பன் எமிஷனை வந்து ஜீரோ ஆகிடுவோம். ஸோ அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் செய்கிறோம். அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து என்னது இந்த லைஃப் மூமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட குறிக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து சுற்றுச்சூழலுக்கு இணைந்த மாதிரி, அதாவது அதுக்கு எந்த வித கெடுதலும் இல்லாமல் அது கூட இசைந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறதுக்காக எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த திட்டத்துடைய குறிக்கோள். சரிங்களா? ஸோ உலக நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஒரு வினோதமான திட்டமாக இருக்குது, எல்லாரும் ஒரு வித்தியாசமான திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உலக அரசு தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த திட்டத்தை வந்து புகழ்ந்துருக்காங்க. ஓகேங்க? ஸோ அடுத்து வேற இந்த கோல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது, அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் சுற்றுச்சூழலுக்கு வந்து தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழுங்க, அதாவது நீங்கள் செய்கிற செயல்கள் மூலமாக வேறு ஏதாவது செயல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ முந்திலாம் வந்து இந்தியாவில் வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சமையலுக்கு வந்து விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விறகு அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து எரிவாயு உருளை கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், கொடுத்தோம். நிறைய பேருக்கு என்ன பண்ணோம்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் இல்லாமல் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஸோ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாங்கிற திட்டத்தின் மூலமாக கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கையோட இணைந்த வாழ்க்கையை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி தர்றோம். அப்புறமேட்டு அந்த ஓப்பன் டெஃபிஷியேஷன் ஃப்ரீ இருக்கு இல்லையா, ஸோ கழிவறைகள் மூலமாக கழிவுகளை வெளியேற்றுறது அந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாகவும் நாங்கள் நிறையா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தையும் கொண்டு வர்றாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சர்க்குலர் எக்கனாமி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவோம். ஸோ சர்க்குலர் எக்கனாமி என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ உலக நாடுகள்லாம் மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொருள் உபயோகப்படுத்துகிறாங்க அது வேஸ்ட் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, யூஸ் அண்ட் டிஸ்போஸ் அந்த பாலிசிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்தியாவில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு பயன்படுத்துவோம். சரிங்களா? ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு ஏதாவது பொருட்களுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பாலிசியை வந்து என்ன பண்ணுறாங்க திருப்பி ரிவைவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள்னு சொல்லிட்டு 3 R's கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 3 R's வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் உலக மக்கள் எல்லாரும் வந்து பயன்படுத்தணும். ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து குறைக்கலாம். அதாவது ஒரு மைனிங் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்கே இருக்குது, பிளாஸ்டிக்கை வந்து நம்ம அப்படியே தூக்கி டிஸ்கார்ட் பண்ணாமல் பிளாஸ்டிக்கை தரம் பிரித்து நிறையா பண்ணுறாங்க, அது இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்புறமேட்டு ப்ரோ பிளானட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லெண்ண தூதுவராக அவங்கள வந்து அறிவிப்பாங்க. சரிங்களா? ஸோ அறிவிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எப்படி வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அதாவது இயற்கைக்கு இணைந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி மற்ற எல்லாருமே வாழணும் அப்படிங்கிற மாதிரியும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படுது. மேலும் வேறு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்குறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாட்டில் இருக்க எல்லாமே வந்து இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் கருத்து சொல்லுங்கள், எப்படிலாம் வந்து நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க, இந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த திட்டத்தில் அறிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட் ஜீரோ இருக்கு இல்லைங்களா. ஸோ நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற டார்கெட்டை 2070க்குள்ளே நம்ம அட்டன் பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக அறிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ பருவநிலை மாற்றங்கள்னால நிறைய பிரச்சனை ஏற்படுது சுற்றுச்சூழலுக்கு, அதை எல்லாத்தையும் நம்ம அந்த தாக்கத்தெல்லாம் குறைக்கணும், குறைச்சாதான் நமக்கு பூமி வந்து நமக்கு உகந்த சூழ்நிலையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ சுற்றுச்சூழலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காம நிறைய திட்டங்கள் மத்திய அரசால் கொண்டு வரப்படும் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். அதில் நீங்கள் இந்த மிஷன் லைஃப் எழுதலாம்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன எழுதலாம், ஹைட்ரஜன் பாலிசி, க்ரீன் ஹைட்ரஜன் பாலிசி எழுதலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.